அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் கீழக்கரை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? நம்ம வீடியோவில் இன்றைக்கி ஈத் ஸ்பெஷல் வட்டலப்பமும் சாஃப்ட் வட்டலப்பமும் தேங்காய்ப்பால் பூரியும் பார்த்துடலாம். இந்த தேங்காய்ப்பால் பூரி எங்களுடைய ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு ஃபேவரேட் ஃபுட்டும் கூட. இந்த மாதிரி எப்போவுமே பூரி கலங்க பண்ணுவோம். இப்போ வந்து தேங்காய்ப்பால் பூரிங்கிறது தனிப்பட ஒரு பூரி. அதாவது இதுக்கு தேவையான தேங்காய் அரை கிலோ மைதா மாவு, ரெண்டு முட்டை, கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு, அப்புறம் தேங்காய்ப்பால் நெய், இதை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இந்த தேங்காய்ப்பால் பூரி வட்டலப்பத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் கறியாகட்டும் சிக்கன் ஆகட்டும் எதுக்குமே வச்சு. இப்போ நான் வந்து ரெண்டு முட்டை, அப்புறம் அரை கிலோ மைதா மாவு, இதுக்கு தேவையான உப்பு அதை இனிச்சிக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு வரைக்கணும். இப்போ தேங்காய்ப்பால், நம்ம தேங்காய்ப்பால் எப்போ ஃபங்க்ஷன்டாகவே நம்ம வந்து முன்னாடியே ஆட்டி தனியாக தேங்காய்ப்பால் எடுத்து தலைப்பால் தண்ணிப்பால் எல்லாத்தையும் நம்ம வச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு பிசையணும். இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு நல்லா பதம் நம்மளுக்கு தட்ட முடியும். நான் ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக நான் எடுத்து நெய் பொறிச்சு சாப்பிட்டுட்டு மீதியை வந்து நான் ஸ்டோர் பண்ணி காலையில் பொறிச்சிக்கிடுவோம். வட்டலப்பத்துக்கு இப்போ நைட்டில் பொறிச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் கொஞ்சமாக எடுத்துட்டேன். நான் இன்றைக்கி வந்து வட்டலப்பத்தை வந்து நான் இன்றைக்கி வட்டலப்பத்தை பீட்டரில் தான் நான் அடிக்கிறேன். கையாலையும் நம்ம முட்டையை அடித்து கலக்கலாம் அல்லது மிக்சியில் அடிக்கலாம். நான் இன்றைக்கி பீட்டரில் அடிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு அடிச்சிட்டேன். நான் வந்து நான் பத்து முட்டை எடுத்தேன்டா, அதாவது எந்த கப்பால் நான் பத்து முட்டையை நான் வந்து உடச்சி ஊற்றுறணும், அதே கப்பால் சீனி, அதே கப்பால் தேங்காய்ப்பால், தலைப்பால், கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா அடித்து கலக்கி நம்ம வந்து ஓவனில் வைக்கலாம். ஏன்னா வந்து ஆவியில் வச்சு நான் வேக வைக்கலை, மைக்ரோவேவ்லேயே செட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு பண்ண போகிறேன். நம்ம முட்டை அந்த சீனி தேங்காய்ப்பால் எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா அடிக்கணும். ஏன்னா வந்து நல்லா கரைஞ்சிடணும். சீனினா கரையாமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக பீட்டர்லேயோ கையால் அடிக்கணும். எங்கள் அம்மா கையால் அடித்து எனக்கு பீட்டரோ அதாவது மிக்சியோ தேவைப்படாது அப்படின்ட்டு கையாலேயே அடிச்சிருவாங்க. முட்டையை அடித்து கலக்கி எப்போவுமே அவங்க அந்த மாடலில் தான் பண்ணுவாங்க. நம்ம இப்போ நல்லா அடித்து கலக்கிறோம். மீதம் உள்ள தேங்காய்ப்பாலையும் நான் இது கூட சேர்த்து ஊற்றுறேன். எந்த கப்பால் நம்ம அளந்தோமோ அதே கப்பால் தான் தேங்காய்ப்பால், அப்புறம் சீனி. எந்த கப்பால் முட்டை அளந்தோமோ அது எத்தனை முட்டையோ நம்ம எந்த கப்பு எடுத்து நம்ம பத்து முட்டை ஊற்றுனா அந்தே கப்பால் நம்ம தேங்காய்ப்பால், அப்புறம் சீனி, கொஞ்சமாக முந்திரி பருப்பு இது கூட நம்ம சேர்த்துடலாம். நம்ம திங்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் சாஃப்ட்டு கிடைக்கும். நம்மளுக்கு மெண்டை திங்கும் போது வாயில் தட்டுப்படும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம நெய் ஊற்றணும், பின்னாடி ஊற்றலாம். இப்போ நம்மளுடைய முட்டை தேங்காய்ப்பால் சீனி எல்லாம் நம்ம நல்லா அடித்து கலக்கியாச்சு. இனிமேல் நம்ம வந்து வடிச்சிட வேண்டியதுதான். கொஞ்சம் சீனி கூட நம்மளுக்கு கிடக்கூடாது. நல்லா அடித்தாச்சு. இப்போ வந்து அரிப்பை சல்லடையால் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வடிகட்டிடணும். ஏன்னா முட்டையில் பலால் இருக்கும். அதனால் இது நம்ம வந்து வடிகட்டும் போது நம்மளுக்கு எல்லாம் சேர்ந்து இதில் வந்துடும். இப்படி வடிகட்டும் போது நல்லா வந்து ஒரு சாஃப்ட்டு கிடைக்கும். இப்போ நம்ம வடிகட்டியாச்சு. நம்ம இப்போ வந்து ஓவனில் செட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக நான் நெய் விட்டுருக்கிறேன். நான் ஃபஸ்ட்லேயே நெய் ஊற்றி நான் வீட் பண்ணலை. அது இப்போ தான் லாஸ்ட்டாக நான் நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம வந்து மைக்ரோவேவில் வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் வந்து நைட்டில் தான் நான் வைக்கிறேன். சரி, அதுக்குள்ளாட்டி வந்து நம்ம வெங்காயத்தை மிக்சியில் ஆட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நம்ம வந்து ஆட்டி காலையில் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு தக்காளி அப்புறம் வெங்காயம். நான் இப்போ வந்து இந்த வேலை பண்ணும்போதே ஒரு மூணு மணி ஆச்சு. நான் எல்லாத்தையும் காலையில் ஏழு மணிக்கு தொழுக போகணும். அதனால நான் வந்து பண்ணி வச்சுட்டு படுத்துட்டால் நம்ம வந்து காலில் கறி மற்ற வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த பூரி போடுறதும் வட்டலப்பம் தான் ரொம்ப கொஞ்சம் ஹெவியான வேலை. அதனால் முன்னாடியே பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் இதை யூஸ் பண்ணது காலையில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் இதை மூடி நான் வச்சுட்டேன். இப்போ பூரியை போட்டு பொறிச்சு எடுத்து ஒரு தூக்கு செட்டில் போட்டு மச்சிடலாம் அப்படின்ட்டு. இது வந்து நான் காலையில் நம்ம சாப்பிடும் போதும் சாஃப்டாகவே இருக்கும். இதுக்கு பேரே தேங்காய்ப்பால் சாஃப்ட் பூரி தான். நம்ம சாதாரணமாக உள்ள பூரி கிழங்கு இது கிடையாது. இதில் வந்து தேங்காய்ப்பால் முட்டை நெய் எல்லாம் சேர்க்குறதுனால இது எப்போவுமே சாஃப்டாக இருக்கும். காலையில் மறுநாள் கூட நம்ம இதை வச்சு சாப்பிட்லாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. எங்கள் அம்மா வந்து அதாவது பூரி கட்டையோட தேய்க்கவே மாட்டாங்க.
கையால் தான் தட்டுவாங்க. நம்மளுடைய தேங்காய் பால் பூரி இந்த அளவு தான் நம்ம போடணும். இந்த பூரி வந்து ஓரளவுக்கு இந்த சின்னதாக தான் நம்மளுக்கு போடும்போது வட்டலப்பம் கூடவும் கறி கூட எந்த இது கூட கஞ்சிக்கு எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து காலையில் இது கூட மட்டன் கிரேவி அல்லது சிக்கன் கிரேவியோ சிக்கன் பாங்க எது வேணாலும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் சாப்பிட்டுட்டு தான் படுத்தேன் இந்த பூரியை. நைட்டில் காலையில் நான் தூசரில் ஃபுல்லாக போட்டு பண்ணி நான் மூடி வச்சுக்கிட போகிறேன். நான் காலையில் இதை நான் சாப்பிட்றதுக்கு ஃபுல்லாக பொறிக்க போகிறேன். இந்த பூரியும் இந்த வட்டலப்பமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.